நான் ஜெயக்குமாருக்கு என்ன சொல்கிறேன்னா, தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தால் சிந்து அபிவிருத்தி இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்திக்கிட்டோம். இல்லை அப்படி தானே? அவர் ரொம்ப பிடிச்ச பேர் அது சிந்துன்னு. பாரதியார் சொன்ன சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரட நாட்டிலும் பெண்களுடனேன்னு வரும். அது மாதிரி அவருக்கு பிடிச்ச பேர், அமைஞ்ச பேர், அமைத்த பெயர் சிந்து. சிந்து அபிவிருத்தி இயக்கம்னு வேணால் ஜெயக்குமார் வச்சுக்கிட்டோம். அதுக்கு தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார். இன்னொருத்தரோட மலேசியாவிலேருந்து பொண்ணு ஒன்று கேஸ் கொடுத்துச்சு செக்ஸ் விஷயமா. அப்படியே ஒரு கூட்டம் இருக்கு, அவர் அமைப்பை ஏற்படுத்திடலாம். அதனால் சொல்லுங்கள் நம்ம பொறாத்தலைகிட்ட, நீ வந்து சிந்து அபிவிருத்தி இயக்கம் ஆரம்பிப்பா, அண்ணன்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி. பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து முழுவதுமாக எடப்பாடி அணி விலகிவிட்டது என்பதையே நான் இங்கே இன்றைய தினம் பதிவு செய்கிறேன். பூரா வெளியே போயாச்சு. இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது முருக இவர் தான் சார், என்னென்னா அண்ணாமலைக்கு தான் கோவம் வரணும், எனக்கு கோவம் வரக்கூடாது. ஏன்னா அவன் பேசுகிற ஆளை பார்த்து அண்ணாமலைக்கு தான் கோவம் வரணும், அண்ணாமலைக்கு வரமாட்டேன்றது ஏன்னு தெரியல எனக்கு. அது என்ன நட்புறவுன்னு புரியல. அவன்றான் உங்களோட கூட்டணி இல்லைன்றான். மத்தியில் நாங்கள் தான் ஆள்றோம், பல மாநிலங்களில் நாங்கள் தான் ஆள்றோம். பிஜேபி உலகம் போற்றுகின்ற தலைவர் பிரதம மந்திரி என்ன அண்ணாமலை, ஏன் நமக்கு ரோஷம் வரல? ஏய் குடிக்கார வாய மூடுறா. ஒருத்தனை கரூரில் சொன்னீங்கல்ல தூக்கி போட்டு பந்தாடி மிதிப்பண்ணு, சொல்லுங்கள் அவனை. இவ்வளோ தான் இருக்காங்க கத்திரிக்காய் கை கால் முளைச்ச மாதிரி. நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ட்ரைனிங் எடுத்து பயில்வான் மாதிரி இருக்கீங்க. கூப்பிட்டோங்க, கூப்பிட்டு வாடான்னு. அங்கே மாத்திரம் எங்கள் கட்சியில் இருக்காரா எனக்கு தெரிய வேண்டும். என்ன அண்ணாமலை, நீ இதை வந்து பிரதமர் மோடிக்கிட்ட அண்ணா ஓபிஎஸ் சொல்ல சொல்லட்டுமா, அமித்ஷாஜிக்கிட்ட சொல்ல சொல்லட்டுமா, சந்தோஷ்ஜிக்கிட்ட சொல்ல சொல்லட்டுமா? உங்களுக்கு இல்லை சார் ரோஷம் வரணும், எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அசிங்க அசிங்கமாக பேசுகிறேன், எனக்கு ஒரு முடிவு வாங்க. நீங்கள் பிஜேபி லெட் தம் கம் த டிசிஷன், என்ன எடுக்கணும் டிசிஷனுக்கு வரட்டும். பிஜேபி தான் சார் சொல்கிறார் ஒரு ஆள், அவருக்கு பேர் சண்முகன் சார், முன்னாள் அமைச்சர் சார் சண்முகம். முடிஞ்சு போச்சுங்கிறேன். இனி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை போய் கூட்டணி பேசுகிறேன். அதை விட அசிங்க அண்ணாமலைக்கு வேறு எதுவுமே இல்லைன்ற பதிவு பண்ணிக்கோங்க. நான் ரெடி, ஐ எம் நாட் டினே. அண்ணாமலைக்கு ரோஷம் இருந்தால் மற்ற பிஜேபி தலைவர்கள்லாம் சொல்கிற மாதிரி அவரும் களத்தில் இறங்கி சொல்லி இவன் குடிகாரம் வளர்றான் இனிமேல் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி சொல்லணும் தைரியமாக. அன்றைக்கி சொன்னீங்கள உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்லை அண்ணா திமுகவோடன்னு சொல்லி சொல்லிட்டோம். லலிதம் கம்மன் செய்து ஏன் அதை வந்து மறைக்கிறார் அண்ணாமலை, சொல்லிட்டோம். அந்த கட்சிக்கு அவமானம் ஆயிடும் சார். அப்புறம் நாங்கள் போற்றி மரியாதையாக பார்க்கின்ற பிரதம மந்திரியை பற்றி அந்த கட்சியை பற்றி அசிங்கமாக பேசுகிறத எப்படி அண்ணாமலை வேடிக்கை பார்க்குறாருன்றதான் என்னுடைய.